Emerald, the gentleman's instinct. நாங்கள் எங்களோட போன கிரிக்கெட் கலாட்டா வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டில் செஞ்சிருந்தோம். இப்போ வந்துட்டு நாங்கள் எங்களோட ஆஃபீஸுக்குள்ளே வந்திருக்கோம். ஆஃபீஸுக்குள்ளே வந்த இதுக்கு என்ன செஞ்சாங்கன்னு சொல்லி சொன்னால் மைக்கெல்லாம் தந்து கலாட்டாவை செய்யுங்கன்னு சொல்லி எங்களை விட்டுருக்குறாங்க. இன்றைக்கு நாங்கள் கிரிக்கெட் கலாட்டாவில் கஜனா ஏசியா கப்பை பற்றி தான் கைக்க போகிறோம். ஓமா சார், வந்து நாங்கள் கடைசியாக கால்ட்டா செய்களை சொல்லியிருந்தோம். இதுதான் மேபி எங்களோட ஏஷியா கப் ரிலேட்டடான கால்ட்டா கடைசியாக இருக்கும்னு சொல்லி. ஆனால் ஸ்ரீலங்கா டீம் அப்படி நிற்கல போல இருக்குது. தொடர்ச்சியாக ஒன்றில் ரெண்டில் மூணு மேட்சை வின் பண்ணி இப்போ ஃபைனலுக்கு ஒரு கால் எடுத்து வச்சுட்டாங்க. ஸோ நாங்கள் வந்து இப்போ நாங்கள் கால்ட்டா கதைச்சு முடிஞ்சு அடுத்த கால்ட்டா செய்கிறதுக்குள்ளே ஏஷியா கப் வின் பண்ணாலும் வின் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்குது ஸ்ரீலங்கான பர்ஃபார்மன்ஸ். அதை பற்றி நாங்கள் இன்றைக்கு கிரிக்கெட் கால்ட்டில் கதைப்போம். உங்க ஜன வின் பண்ணியிருப்பாங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க. சம்டைம் தோத்தும் இருக்கலாம், எங்களோட ஸ்ரீலங்காவை நம்பலாம். ஏன்னா எதிர்பார்க்காத பெர்ஃபார்மன்ஸை கொடுக்குற ஒரு டீம் தான் ஸ்ரீலங்கா. அதுவும் கஜனன் என்னென்னு சொல்ல சொன்னால், இந்த டூர்னமெண்ட் ஸ்டார்ட் ஆகிறது முதலே ஸ்ரீலங்கா வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு ட்ரோல் பண்ணியிருந்தாங்க. ஸ்ரீலங்காவெலாம் ஒரு டீமா, ஸ்ரீலங்காவெலாம் வின் பண்ணுமா, ஸ்ரீலங்காவில் வந்துட்டு போலர்ஸ் இல்லை, அடுத்தது வந்துட்டு பெட்டிங் இல்லை அப்படின்னு பேசியிருந்தாங்க. அது நிறைய பேர் அதுலேயும் இப்போ உண்மையாக ஸ்ரீலங்கா வந்துட்டு அவங்க பாராட்டின விஷயம் என்னென்னு சொல்ல சொன்னால், கஜன ஸ்ரீலங்காவோட ஸ்பின் போலிங் ஆனால் ஸ்ரீலங்கா அந்த ஏசியா கப்பில் ஒரு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸை காட்டும் அப்படின்னு சொல்லி பார்த்தாங்க. ஆனால் இங்கே பார்த்தா ஸ்ரீலங்கா வந்துட்டு பெட்டிங்கில் வேறு லெவலில் ஒரு சம்பவம் செஞ்சுருக்காங்க. அதாவது சார், வந்து நாங்கள் ஃபர்ஸ்ட் மேட்ச், அதாவது ஏஷியா கப்பில் ஃபர்ஸ்ட் மேட்ச் நாங்கள் பார்த்தோம்னு சொல்கிறோம், 105 நாங்கள் ஆல் அவுட் ஆகிட்டோம். அதாவது ஆப்கானிஸ்தானோட. சரி, 105 தானே ஆல் அவுட் ஆகிட்டோம், அங்கே போலர்ஸாக தான் ஏதாவது பண்ணுவாங்கன்னு பார்த்தா போலர்ஸ் வந்து அதை விட பிரமாதமாக பண்ணாங்க. 10 ஓவரில் ரன்ஸை கொடுத்துட்டாங்க. அப்போ எங்களுக்கு அந்த முதல் மேட்ச் முடிஞ்சோன்னே நாங்கள் நிச்சயம் சரி ஸ்ரீலங்கா வந்து அடுத்த அதுக்கு நடந்தால் நாங்கள் அந்த போன கலாட்டா போன கலாட்டாவே நாங்கள் அதுக்கு ஏன்னா நாங்கள் ஒருவேளை பங்களாதேஷ் மேட்சோடய நாங்கள் போயிடுவோம் நாங்கள் எதிர்பார்த்தோம். ஆனால் ஸ்ரீலங்கா பிளேயர்ஸ் வந்து நிற்கையில் அவங்க நினச்சிருக்கிறாங்க நாங்கள் வின் பண்ணுவோம்னு சொல்லி. பங்களாதேஷோட வந்து லாஸ்ட் ஓவர்ஸ் அதை வந்து அசிதா ஃபண்டன் நல்லா செஞ்சு கொடுத்து அது பங்களாதேஷோட நாங்கள் வின் பண்ண பிறகு கொஞ்சம் நம்பிக்கை வந்துச்சு. சரி, பங்களாதேஷோட வின் பண்ணிட்டோம், சூப்பர் ஃபோர் எங்களுக்கு ஒரு மூணு மேட்ச் இருக்குது, நாங்கள் எப்படியும் ஃபைனல் போகிற அளவுக்கு இல்லாட்டி அந்த மூணு மேட்ச் கொஞ்சம் நல்ல மேட்சாவது வின் பண்ணிட்டு நாட்டுக்கு போகணும்னு நினைச்சோம். ஆனால் வித்தியாசமாக வினோதமாக விஷயங்கள் நடந்திருக்கு. ஸ்ரீலங்கா வந்து முதல் மேட்ச்சில் வின் பண்ணாங்க, ரெண்டாவது மேட்ச்சில் வின் பண்ணியிருக்காங்க. அதில் இதில் இன்னொரு மேட்ச் இந்தியாவோட இதில் இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னு சொன்னால், இப்போ ஒரே பிச், ஒரே கிரவுண்டில் ஒரே மாதிரி விளாட்னா ஓகே, ஒரே மாதிரி தான் விளாடி கொண்டுருக்காங்கன்னு நாங்கள் சொல்லலாம். சேஸ் பண்ணாங்க தான், ஆனால் சேஸ் பண்ண அந்த கண்டிஷன்ஸ் சினாரியோ எல்லாம் டிஃப்ரெண்ட். பங்களாதேஷோட பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு நக் அவுட் மேட்ச், அந்த மேட்சை வின் பண்ணினா மஸ்ட் வின் மேட்ச், அதை வின் பண்ணாட்டி வெளியில் அந்த மாதிரியான சுச்சுவேஷனில் பேட்ஸ்மேன் எல்லாம் அவுட் ஆன அப்புறம் ஒரு போலர் அசிதா ஃபண்டன் வந்து 3 பவுலில் 10 ரன் அடித்து மேட்சை வின் பண்ணி கொடுத்தார். அதுக்கப்புறம் ஆப்கானிஸ்தானோட மேட்ச் போனோம்னு சொன்னால், ஃபர்ஸ்ட் மேட்ச்சில் ஆப்கானிஸ்தான் எங்களை நல்லா வச்சு அடித்தாங்க. அவங்களோட மேட்ச் அதுவும் ஷாஜா விக்கெட்டில், ஷாஜா விக்கெட் எங்களுக்கு தெரியும் 150 அடித்தாலே ஒரு பெரிய ஸ்கோர் தான். அதை ஆப்கானிஸ்தான் அடித்தாங்க ரஹமுல்லா குர்பாஸில் 85 ரன்ஸோட. அதுக்கப்புறம் அந்த பிச்சில் நாங்கள் ஒரு ஆப்கானிஸ்தான் போலிங் அட்டாக், இப்போ கரண்டாக வேர்ல்டில் பார்த்தோம்னு சொன்னால் ஒரு பெஸ்ட் ஸ்பின் அட்டாக் கொண்ட டீம் வந்து ஆப்கானிஸ்தான். அந்த அட்டாக் மட்டுமில்லை, அவங்கள்ட்ட நல்ல ஃபாஸ்ட் போலர்ஸ். ஸோ அந்த அட்டாக்கோட நாங்கள் சேஸ் பண்ணோம், 170 மேலே நல்லா சேஸ் பண்ணோம் ஷாஜா விக்கெட்டில். சரி, ஷாஜா விக்கெட்டும் சரி, துபாய் விக்கெட்டும் சரி, பங்களாதேஷ் ஆப்கானிஸ்தான் நாங்கள் ஏதோ வின் பண்ணியிருக்கிறோம். இந்தியன் டீம் வந்திருக்கு சூப்பர் ஃபோரில், அவங்க நல்ல ஒரு டீம், அவங்களை கொடுக்குற ஹைப் தெரியும் தானே. அதாவது இன்றைக்கு நாளைக்கு இந்த வேர்ல்ட் கப் படிக்க போகிறோம், நாளைக்கு ஏஷியா கப் படிக்க போகிறோம்னு சொல்லி ஒரு ஹைப் கொடுப்பாங்க. அதுக்குரிய டேலண்ட், அந்த டேலண்ட் டேலண்ட் அதாவது இந்தியன் டீம் வந்து நல்ல டேலண்ட் இருக்குது, பட் மீடியாவில் கொடுக்குற ஹைப் வந்து நல்ல ஒரு நல்ல ஹைப் கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி அது இருக்குது அவங்கள்ட்ட. அவங்கள்ட்ட கோலி இருக்காரு, அதே நேரம் வந்துட்டு ரோஹித் சர்மா வந்துட்டு கேளுங்க கேளுங்க, இந்தியன் டீமில் வந்து டேலண்ட்டுக்கு பஞ்சமே இல்லை, யார் வந்தாலும் மடிப்பாங்க. ஏன்னா அந்தளவு டேலண்டட்டான டீம் தான் இந்தியன் டீம். ஆனால் அதுக்கு கொடுக்குற ஹைப்பும் அந்தளவுக்கு இருக்கும். ஸோ அவ்வளோ ஹைப் கொடுத்தா நாங்கள் எதிர்பார்த்தோம். அதாவது என்ன மாதிரி ஹைப்புன்னு சொன்னால், இந்தியா பாகிஸ்தான் வந்து ஏஷியா கப்பில் 3 தடவை விளாட போகிறாங்க, அதில் ஒருக்கா இந்தியா வின் பண்ணிட்டு ஒருக்கா பாகிஸ்தான் வின் பண்ணிட்டு, இப்போ 3வது தடவை யார் வின் பண்ண போகிறாங்கன்றது ஹைப். அந்த 3வது தடவைன்றது இது வந்து இந்தியா பாகிஸ்தான் ஃபைனல். ஸோ அந்த அளவுக்கு தான் அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. பட் யா, இந்தியா பாகிஸ்தான் வந்து ஏஷியா கப்பில் ஒரு முக்கியமான மேட்ச் தான். பட் அதையும் இல்லாமல் இந்தியா வந்து பாகிஸ்தானோட தோத்தாப்புற ஸ்ரீலங்காவோட வந்து அவங்களுக்கு ஒரு மஸ்ட் வின் மேட்ச், ஏன்னா வின் பண்ணாட்டி அவங்க வெளியில் போவாங்க. பட் அந்த மேட்சையும் நாங்கள் சேஸ் பண்ணி ஒரு இந்தியன் அட்டாக்ன்றது வந்து ஒரு சும்மா சின்ன அட்டாக் இல்லை. அஸ்வின், சஹால், அஷ்ரீப் சிங், புவனேஸ்வர் குமார், ஹர்திக் பாண்டியான்ற நல்ல ஒரு போலிங் அட்டாக், அந்த போலிங் அட்டாக்கோடய நாங்கள் சேஸ் பண்ணியிருக்கிறோம். இந்த மூன்றுலேயுமே எங்களுக்கு காமன் ஃபேக்டர் என்னென்னு சொன்னால், நாங்கள் சேஸ் பண்ணோம், டாஸ் வின் பண்ணினோம். புதுசா வந்த சரித் அசலங்கவும் அவுட் ஆனாரு.
அவருக்கு பிறகு தனுஷ்க குணத்தில் கோபம் வந்துட்டு எங்களுக்கு ஒரு ஆப்படிச்ச மாதிரி போனார். அதுக்கு பிறகு குசல் மெனிஸில் விக்கெட்டும் போனிச்சு. ஒரு 4 விக்கெட் வந்துட்டு ஸ்ரீலங்கா ஸ்ரீலங்காவில் பழைய ஃபோமுக்கு வந்துட்டா இல்லையாங்கிற ஒரு கன்ஃபியூஷனே எங்களுக்கு. இப்போ நீங்க இப்போ எப்படி தானே நாங்கள் நினைச்சிருந்தோம் ஈஸியாக ஸ்ரீலங்கா மேட்ச் வின் பண்ண மாட்டேன். ஆனால் ஸ்ரீலங்கா வந்து இடைக்குள்ள அவங்கள ஒரிஜினல் ஃபோமுக்கு வந்து மறந்து பழைய ஃபோமுக்கு போயிட்டாங்க. பழைய ஃபோமுக்கு போயிட்டாங்க. அப்படியான ஒரு சந்தர்ப்பத்தில் பானுக ராஜபக்ச வந்தார், தசோன் சானுக்கு வந்தாங்க. நல்ல ஒரு எந்த பயமுமே இல்லாமல் அந்த டார்கெட் வந்துருச்சு. அதான் சார், இப்போ நாங்கள் ஸ்ரீலங்கா டீம் முந்தி இருக்க ஸ்ரீலங்கா டீம் பார்த்தோம், முந்தினு சொன்னால் 2-3 இயர்ஸ்க்கு முதல் பார்த்தோம்னா, நாங்கள் இன்னொரு சேஸையும் வந்து பார்த்தோம்னா 97 for 0 இருப்போம். ஒரு 10-15 நிமிஷத்தில் பார்த்தா 4 for 110. அந்த அந்த வரலாறுகளுமே அதாவது வந்துட்டு 90 ரன்னுக்கு ஒரு விக்கெட்டும் போகாமல் இருந்து 120 ரன்னுக்கு கோல் அவுட்டான சமயம், அந்த மாதிரி கசப்பான வரலாற்றிலிருந்து இப்போ வந்து அந்த கன்சிஸ்டண்ட்டாக நாங்கள் சேஸ் பண்ணி கொண்டே இருக்கிறோம். குறிப்பாக நாங்கள் சொல்ல போனோம்னா, நாங்கள் ஒரு பிளேயரில் மட்டும் டிபெண்ட் ஆகி இல்லை. அதாவது இந்த ஏஷியா கப் ஸ்டார்ட் பண்ண முதல்ல கணக்கு பேர் சொல்லியிருந்தாங்க, எதுக்கு 10 நிமிஷங்க வச்சிருக்காங்க, 10 நிமிஷங்கள்லாம் டெஸ்ட் மேட்ச் தான் சரிண்டு. அவர் வந்து விளையாடி அவர் வந்து பெர்ஃபார்மன்ஸால் வந்து ஆன்சர் பண்ணிட்டார். அதுக்கப்புறம் குசால் மெண்டிஸ், நாங்கள் கூட கடைசியான கிரிக்கெட் கல்ட்டரில் சொல்லியிருந்தோம், அதாவது நம்ம அசார்தின்னு சொல்லியிருந்தார், குசால் மெண்டிஸ் வந்து டொமஸ்டிக்கில் தான் அடிக்கிறார், இன்டர்நேஷனல் மேட்ச்சில் அடிக்கிறார் இல்லையா, எங்கட பிளேயர்ஸ் பற்றி ஆன்சர் பண்ணிட்டாரா, எங்கட பிளேயர்ஸுக்கு நாங்கள் தான் கதைக்கணும், வேறு யார் வந்துட்டு பேசுகிறேன். சரி, எல்லாரும் வந்து நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸை காட்டிட்டாங்க. சரி, இப்போ மேன் என்னென்னு சொல்ல சொன்னேன், அந்த அசார்தின் அசார்தின் இதில் இன்னொரு விஷயம் இருக்குன்னா, இப்போ கூட கணக்கு பேச சொல்கிறாங்க சரி அசலங்க வந்து தூக்கணும்னு சொல்லி, எல்லாம் 3 மேட்ச் விளையாடலன்னு சொல்லி, ஆனால் நாங்கள் என்னொன்று நாங்கள் யோசிக்கணும் என்ன சொன்னால், நம்மளோட மகளிர் ஜெயவர்தன நல்லா நாங்கள் இப்போ கதைக்கிறோம். அவர் கூட 2003 வேர்ல்ட் கப் நேரம் அதுக்கு பிறகு கூட நல்லா பெர்ஃபார்ம் பண்ணவே இல்லை, ஆனால் டீம் வந்து அவரை ஸ்டிக் பண்ணி அவரை விளாட விட்டு கொண்டு இருந்தாங்க. பிறகு இப்போ எங்களுக்கு மகளிர் ஜெயவர்தன யாருன்னு தெரியும் இல்லை. அதான் எங்களோட டொப் ஆர்டரில் வந்துட்டு எல்லா பிளேயர்ஸுமே ஃபார்முக்கு வந்துட்டாங்க. இப்போ தனுஷ்க குணத்தில் கூட ஆப்கானிஸ்தான் மேட்ச்ல ஒரு கேமியோ ரோல் வந்து விளையாடி தான் இருந்தார். சரிதா செலங்க மட்டும் விளையாடல, ஆனால் நான் நினைக்கிறேன் அடுத்தடுத்த மெச்சல்ல அவர் இப்போ நாங்கள் அவர்கிட்ட டேலண்ட்களுக்கு தெரியும் வேண்டு சொன்னால், அவர் என்ன எவ்வளோ மேட்ச் அது போன முறை வேர்ல்ட் கப்பில் எவ்வளோ மேட்சஸை வின் பண்ணி கொடுத்தார், வெஸ்ட் இண்டீஸோட சரி பங்களாதேஷோட சரி, அப்படின்னு எங்களுக்கு தெரியும். இப்போ அவரை ரிப்ளேஸ் பண்ண போகிற பிளேயர் யார், தனஞ்செட்டி செல்வான்னு சொன்னால், தனஞ்செடி செல்வா T20 மேட்ச்சில் பேட்டிங்கில் இப்படி மேட்சஸை வின் பண்ணியிருக்கிறாரா, வின் பண்ணி கொடுத்துருக்கிறாரா, அதுதான் அந்த ஒரு குழப்பம் இருக்கு தான். ஆனால் நான் நினைக்கிறேன் கஜினா ஸ்ரீலங்கா டீம் சரித்திர ஸ்ரீலங்கா தொடர்ந்து வச்சிருப்பாங்கன்னு சொல்லி. இப்போ கஜினா நாங்கள் அந்த ப்ரோக்ராமை ரெக்கார்ட் பண்ணுற டைமில் ஸ்ரீலங்கா வந்துட்டு ஏசியா கப் ஃபைனல் விளையாடுறது ஒரு 95% நான் நேரத்தில் சொன்னது மாதிரி உறுதியாகிட்டு, அதாவது 2014 நாங்கள் கடைசியாக பங்களாதேஷ் நடக்கல வண்டியில் வந்து நாங்கள் ஏசியா கப் ஃபைனலுக்கு போய் பாகிஸ்தானை பீட் பண்ணி வேர்ல்ட் ஏசியா கப் வின் பண்ண, அதே மாதிரி பாகிஸ்தான் தான் எங்களோட ஃபைனலுக்கு வர ஒரு சாத்தியப்பாடுகள் வந்து. நாங்கள் இப்போ 2014 பற்றி கதைச்சோம்னு சொன்னால், 14 நாங்களும் ஏஷியா கப் ஃபைனலுக்கு போனோம், பாகிஸ்தான் ஃபைனலுக்கு வந்தாங்க, பாகிஸ்தானை பீட் பண்ணி நாங்கள் வந்து ஏஷியா கப்பை சம்ப் அடித்தோம். அதுக்கு பிறகு 2014 நாங்கள் T20 வேர்ல்ட் கப்பும் போனோம், வேர்ல்ட் கப் அடித்தோம். அதே நேரம் அதுக்கப்புறம் வந்துட்டு T20 வேர்ல்ட் கப்பும் நடக்க போகுது. ஆனால் எனக்கு நாங்கள் அவ்வளோ கூட போனோம். இப்போ நம்பிக்கை வந்துருக்கு ஸ்ரீலங்கா ஒரு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸை காட்டுவாங்க. என்னென்னு சொன்னால் சார், இப்போ இந்த ஸ்ரீலங்கா டீம் பார்த்தீங்கன்னு சொன்னால் வின்னோ லூஸோ செகண்ட் இது, ஆனால் இவங்க இந்த கடைசி டைம் வரையும் கடைசி ஓவர் வரையும் ஃபைட் பண்ணுறாங்க. ஏன்னா 3 மேட்சும் வந்து ஸ்ரீலங்கா தோற்றுக்கக்கூடிய, அதாவது லூஸ் பண்ணக்கூடிய சான்சஸ் கூட இருக்கு. 50-50 போய் அந்த எல்லாமே லாஸ்ட் ஓவரில் லாஸ்ட் 3-4 பால்ஸில் மாறிச்சு. ஸோ அந்த காமன் கம்போஷர் வந்து நல்லா இருக்கு டீமுக்கு. அதாவது இந்த மாதிரியான நீங்கள் கடுமையாக கிரிக்கெட் அனலிசிஸ்க்குலாம் போகிறேன் இல்லை, நாங்கள் செல்றேன் என்னன்னு சொல்லி சொன்னால், நாங்கள் உண்மையிலே ஒரு நல்ல ஒரு பொசிஷனுக்கு வந்திருக்கோமேங்கிறது எங்களுக்கு விளங்குது. ஸோ அந்த பெர்ஃபார்மன்ஸ் எங்களுக்கு இருந்துச்சுன்னு சில அந்த ஏசியா கப் ஃபுல்லாக ஒரு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் நாங்கள் ஃபைனலில் கொடுக்குறதுக்கு சான்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லை மசாரதி, நாங்கள் இந்த ஏசியா கப்புக்கு போகிறதுக்கு எங்களுக்கு வந்து ஃபாஸ்ட் போல துஷ்மந்த சமிரை இல்லை, கிட்டத்தட்ட ஸ்பின்னை மட்டும் நாங்கள் டிபெண்ட் பண்ணி போனோம். ஆனால் இப்போ பார்த்தோம்னு சொன்னால், டில்ஷான் மதுஷாங்கன்னு ஒரு புது போலர் வந்திருக்காரு, அதாவது ஒரு மினி ஷைன் ஷா அஃப்ரிடின்னு சொல்லலாம், அவர்கிட்ட வயசு தான், பட் அவர்கிட்ட இப்போ தான் அவர் இனிஷியல் ஸ்டேஜ், பட் நல்லா போடுறார். விராட் கோலியோட விக்கெட்டை வேற நல்லா எடுத்திருந்தார், நல்லா எடுத்திருந்தார். அதுவும் அது எனக்கு ஒரு கவலையாக இருந்துச்சு என்னன்னு சொன்னால், நான் விராட் கோலியில் ஃபேன் லைட்டாக, நீங்கள் தினேஷ் சந்திமால்ட்டே ஃபேன், விராட் கோலி ரெண்டு லெஜெண்ட்ஸ் ஃபேன்ஸ் என்ன, தினேஷ் சந்திமலையும் விராட் கோலியும் கம்பேர் பண்ணவே நாங்கள் இல்லை. சரி 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 சரி, இப்படி நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு ஸ்ரீலங்கா டீமுக்கு, அது எங்களுக்கு ஃபேன்ஸாக ஒரு சந்தோஷமாக இருக்குது. இப்போ நான் நேற்று கூட இப்போ இருக்கிற இடத்துல வந்துட்டு பட்டாசெல்லாம் போட்டு ஒரு ஒரு மாதிரியாக ஸ்ரீலங்கா வீட்டை கொண்டாடி இருந்தாங்க. ஸோ அப்படியான ஒரு எங்களை அந்த பழைய அந்த நாட்கள்லாம் வருது போல் இருக்குது. ஸோ அதை நாங்கள் எதிர்பார்த்துருப்போம் கஜரன். இப்போ நாங்கள் இந்த கிரிக்கெட் கலாட்ட ப்ரோக்ராம் முடிக்கிற நேரம் வந்துட்டு இப்போ நாங்கள் ஃபைனல் விளையாட போகிறோம், விளையாட போகிறோம், ஷுவர் தான், ஆல்மோஸ்ட் ஷுவர். நாங்கள் விளையாடி முடிஞ்சதுக்கு போகிறோம். இதில் ரிசல்ட்ஸை பற்றி நாங்கள் அந்த கிரிக்கெட் கலாட்ட ப்ரோக்ராமில் கதப்போம். இத்தோடு இந்த நிகழ்ச்சியை முடிச்சுக்கொள்கிறோம். நன்றி.